ஏங்க நம்மளுக்கு ஏசி வரதுக்கே மூச்சு தள்ளுதா அவர் பார்த்தீங்களா சிலிண்டர் தூக்கிட்டு வர்றாரு உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம்தான் ஸோ கைஸ் ஹியர் இஸ் த வியூ அந்த வியூன்றதை பாருங்களேன் வேற லெவல் இருக்கு அடி வரதுக்கு நினைக்கிறேன் ஸோ ஹலோ கைஸ் திஸ் இஸ் சக்தி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்கும்னு நினைக்கிறேங்க தெரில சரியா இருங்க டைம் பார்த்தீங்கன்னா 5:14 ஆகுது இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மலை பேர் சொன்னாங்க என்ன மலைன்னு தெரில அது வந்து இங்கேருந்து கரெக்டாக 92 kilometers இருக்குது எங்கள் ஊர் வந்து ராணிப்பேட்லேருந்து ஒரே நிமிஷம் என்ன மலைன்னு கேட்போம் சார் மலை பேர் என்னது பருவதமலை பருவதமலைக்கு போயிட்டுருக்கு இப்போ நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா தசன் சார் இருக்கார் ஹாய் சார் அப்புறம் அந்த பக்கம் விக்கி அண்ட் டர் இருக்காங்க இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 kilometers கிட்ட இருக்கோன்றாங்க மலை காலையில் ஒரு 4:00 ஏந்திச்சி கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ கரெக்டாக 5:00 இங்கேருந்து கிளம்புறோம் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 hours ஆகும்னா வண்டியில் பொறுமையாக போகலான்னு பிளான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு 2 to 3 hours ஆகும் வேறு லெவல் மலைன்றாங்க மேலே போனால் ஃபுல்லாக அப்படியே தெரியுன்றாங்க நம்ம போய் பார்ப்போம் இப்போது நீங்கள் சேனல் புதுசாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இன்ஸ்டாகிராம் நோட்டிகிட்டே அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடுவில் ஒரு ஸ்டாப் போட்டிருக்கோம் எங்கடா இருக்கும் ஆரணி கிட்ட வந்துட்டோம் ஆரணி கிட்ட வந்துட்டோம் திருவண்ணாமலை இருக்காரு ஓ மாஸ்கட்ட ஓ அவர் அங்கே எல்லாம் இருக்கட்டும் இப்போ கரெக்டாக ஆரணி கிட்ட வந்துட்டோம் இங்கே ஒரு கடையில் ஸ்டாப் போட்டிருக்கோம் லைட்டாக டீ காஃபி அது இது குடிக்கலான்னு ஏன்னா ரொம்ப ஏற வேண்டியது இருக்குன்றாங்க அதனால் டீ காஃபி குடிக்கலான்னு நிறுத்திருக்கோம் மலை பற்றி செம ஹைப் சொல்கிறாங்க என்னன்றது அங்கே போய் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் இப்போ டீ காஃபி குடிச்சு அப்படியே கிளம்புவோம் ரைஸ் நம்ம ஆர்டர் பண்ண காஃபின்றது வந்துடுச்சு நல்லா இருக்குங்க அதனால் ரொம்ப சூடாலாம் இல்லை ஓரளவுக்கு காஃபி டீ குச்சால என்ன தெரியுமா நாக்கில் அப்படியே சுரு நேரமா 2-3 நாள் அப்படியே இருக்கும் அடா ஆ மைக் இருக்கு அங்க போய் நம்ம மீட்போம் பார்த்தீங்கன்னா இப்போது சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:40 கிட்டக்காகுது இங்கெல்லாம் வந்திருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியது தான் கரெக்டாக இங்கேருந்து இன்னும் 19 kilometers இருக்குன்றாங்க பொறுமையாக அப்படியே போகலாம் இந்த ரூட்டு கூட நல்லா இருக்குது இங்கே போகிற வழியில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இங்கேருந்து போர்டு அங்கே நேராக இருக்குது அங்கே வந்து 19 kilometers போட்டிருக்காங்க ஆனால் இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டோம் 15 kilometersன்றாங்க எப்பவுமே போர்டெலாம் இந்த மாதிரி தாங்க இருக்குது ஒரு நாள் அப்படி தான் வேலூர் போனோன்னா காட்பாடி வந்து 16 kilometers போட்டுச்சு ஒரு தெரு கூட இருக்காது கொஞ்சம் தூரம் போனால் காட்பாடி 10 kilometers இருக்குது அதுபோல் 6 kilometers ஆண்டோமான்னு தெரியல இங்கே 19 kilometers இருக்குது வேற தெரிஞ்சுக்கல
நான் அப்படியே பேசினேன் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன். சரி இப்போ நம்ம பைக்ஸ்லாம் அங்கே தான் நின்றுட்டுருக்கு. இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ். இது காமிச்சியா 90 வரைக்குன்னு? ஆ காமிச்சேன். ஆகாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வந்துட்டோம். மலை செம பெருசாக இருக்குதுங்க. இப்போ வந்து நாய் நிறைய நாய்ங்க பின்னாடி நிறைய நாய். பார்க்கிங் இங்கே இருக்குது. 8 வருஷத்துக்கு மேலாம் இங்கே பார்க்கிங் இல்லையா? பார்க்கிங் இங்கே இருக்குது. அதனால் வண்டி அதில் விட்டு இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு இப்போ பொறுமையாக ஏற வேண்டியது தான். 1-3 ஹவர்ஸ் ஆகுமாங்க ஏறத்துக்கு. ஏறுவோம் பொறுமையாக. நீங்கள் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அங்கே கயிறு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. நீங்கள் வேணால் இங்கே அப்படியே சாப்பிட்டு கூட போகலாம், இல்லை வாங்கிட்டு கூட போகலாம். அப்படியே உள்ளே வந்தீங்கனாலே இருக்கும் இதெல்லாம். இப்போது ட்ரெக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியே ரொம்ப தூரம் இருக்குங்க. இந்த பாருங்கிட்டிங்களா, போகிற வழி செமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நடக்கணும். இதுவே 1 கிலோமீட்டர் ரொம்ப இருக்குது. இது போயிட்டு அது வேறு ஒரு 6 கிலோமீட்டர் ஏறி அப்போ இதுக்கே முடியல நம்மளுக்கு. போகிறோம் இப்போ கீழே எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லணுன்றாங்க. ஏன்னா மேலே யார் யார் டவர் கிடைக்காது, அதனால் இப்போவே சொல்லினுன்றாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் அங்கே தெரியுதா, அதுதான் பீக். அங்கே தான் போகிறோம். நடந்து போகிற பாதையே அவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா. அடி வரதுக்கு நினைக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மலையோட என்ட்ரன்ஸ்க்கே வரும். வரவும் வரும் வர வர வழியாக 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் என்ட்ரன்ஸ்க்கே வரும். இனிமேட்டு தான் ஏறணும் பார்த்தீங்கன்னா. இதில் ஏறுவோம் பொறுமையாக. ஸோ கைஸ் கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டோம். டயர்டாக இருக்குன்னு இங்கே அப்படியே ரெஸ்ட் எடுத்துருக்கோம். பாருங்கள் வழி, இதுக்கே செம்ம டயர்டாக இருக்குதுங்க. அதை ரெஸ்ட் எடுத்துருவோம் நேரம். அப்படியே எங்கள் ஸ்பாட் நல்லா இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு போகலான்னு கை நடுங்குது இதுக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கூட வரல, 30 மினிட்ஸாக இருக்கும். அதுக்கே வியூ பண்ணுறதை பாருங்கள். இங்கேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகாக க்ளவுடு, அது தெரியுது. மேலே போனால் ஒன்று வெறித்தனமாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக தூருது, அதனால் சீக்கிரம் போகணும். படபடன்னு அடிக்குது. என்ன ஊர் போகிறீங்க? பெங்களூர் போகணும். பெங்களூரா? பெங்களூர்ல இருக்கீங்க? அங்கே தான் வந்துருக்கீங்க. நான் வந்து பெங்களூர் விஜயநகர். விஜயநகர் ராஜாஜி நகர். பையன் வீட்டில் வந்துருக்காண்டாடி. எல்லாருமே வா பெங்களூரு. ஆ சென்னை இங்கே வேற. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்துட்டோம். அது ஓவராக மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வ்ளாக் பண்ண முடியல. இப்போ தான் மேலே வந்திருக்கோம். அந்த வியூவை பாருங்கள், எப்போ அடி வேறு லெவல் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே க்ளவுட்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு அப்படியே. அந்த அதுவே அந்த டைமுக்கு வரணுன்னுவாங்க. இங்கே அப்படியே விபூதி ஸ்மெல்லாக அடிக்குது. இந்த வியூவை பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்கும். ஆ அதோ பாருங்கள் இப்போ க்ளவுட்ஸ் வந்துடுச்சு. செம அல்டிமேட்டாக இருக்குல்ல. உண்மையிலே தரம் தரம் நிரந்தரம் இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்காங்க. இவங்களோட ஜாயின் பண்ணாங்க டெர்ரு. வாவ் பார்த்துட்டே இருக்கலாம் போட்டுருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு ஏங்க நம்மளுக்கு ஏசி வரதுக்கே மூச்சு தள்ளுதா. அவர் பார்த்தீங்களா சிலிண்டர் தூக்கிட்டு வர்றாரு. உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம்தான். நீங்கள் வேறு லெவல்ண்ணா. ஃபுல்லாக எம்டியாண்ணா? ஃபுல்லு எம்டி போ. மேலே எடுத்துன்னு வருவாங்களா? தூக்கி வந்து பா அடி பாருங்க. ஸோ கைஸ் ஹியர் இஸ் த வியூ. அந்த வியூன்றத பாருங்களேன், வேற லெவல் இருக்கு. என்னாச்சு சார்? கட்டை இருந்தா எடு. கட்டை 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 தான் இருக்கா பாரு. ஏ கட்டை இருந்தா தேர்றாடி. ஒரு கட்டை
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கீழே இறங்கி வந்துட்ருக்கோம். கரெக்டாக எங்கே அங்கே பார்த்தோம் 1200 ஸ்டெப்ஸில் இருக்கோம் நாங்கள். மேலே செம்மையாக இருந்துச்சுல்ல? ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. செம்ம போகும்போது தாங்க செம்ம டயர்டாக இருந்துச்சு. வரும்போது காலில் வைப்ரேஷன் அதுனா ஒவ்வொரு காலில் தான் நம்ம எல்லாம் மொத்த வீட்டை போடுறோம்ல, அது வேறு எவ்வளோ போயிட்டுருக்குன்னு தெரில. சரி, அதனால தான் ரொம்ப வலிக்குது. இப்போ அப்படியே கீழே போவோம். கீழே போகிற வழியை பாருங்கள், கேமரா லைட்டாக ஃபாகியாக இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செம்மையாக பாடி பெயின், லெக் பெயின்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்களும் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். திருவண்ணாமலையில் பர்வதமலை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.